சென்னையில் பருவமழைக்கு முன்பு மழைநீர் வடிகால் கழிவுநீர் கால்வாய் அடைப்புகள் அகற்றும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் நீண்ட நாட்களாக தேங்கி கிடக்கும் திடக்கழிவுகளை அகற்றும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு சென்னை மாநகரில் பருவமழைக்கு முந்தைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியுள்ளது. நீண்ட நாட்களாக தேங்கிக் கிடக்கும் திடக்கழிவுகள், கட்டுமான குப்பைகள், மழைநீர் வடிகால் அடைப்புகளை அகற்றும் பணிகளை பெருநகர சென்னை மாநகராட்சியும் கழிவுநீர் கால்வாய்களை தூர்வாரும் பணிகளை சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியமும் தொடங்கியுள்ளது. கடந்த மாதம் தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற்ற தீவிர தூய்மைப் பணிகள் மூலம் 3,260 மெட்ரிக் டன் குப்பை கழிவுகளும் 10,085 மெட்ரிக் டன் கட்டட கழிவுகளும் அகற்றப்பட்டுள்ளன. மெயின்டெனன்ஸ் ஊழலிலிருந்து உள்ள சேறு மற்றும் கசலைகளை நீக்கும் இயந்திரம் இதுதான் டீசல் இயந்திரம். அதுக்கு அடுத்தபடியாக கழிவுநீர் குழாயை சுத்தம் செய்யும் பணி, அது வந்து ஜெட்ராடிங் இயந்திரம் அது என்பது அதோ செய்யும் பணி. அது ஜெட்ராடி இயந்திரம் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஊழலிருந்து அடுத்த மெயின்டெனன்ஸ் ஊழலில் இடைப்பட்ட தூரத்தில் உள்ள கழிவுநீர் குழாயை சுத்தம் செய்து சேறு சகதிகளை அகற்றி வெளியேற்றப்படும். அடுத்தபடியாக சூப்பர் சக்கர் என்ற இயந்திரம், இந்த இயந்திரமானது அந்த நீக்கும் சேர்க்கும் கழிவுநீர் சகடுகளை அந்த இயந்திரத்தின் மூலமாக உறிஞ்சி வெளியேற்றப்பட்டு கழிவுநீர் குழாயை சுத்தமாக பராமரிக்கப்பட்டுகிறோம். சென்னையில் மட்டும் 4,200 கிலோமீட்டர் தொலைவிற்கு கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் மொத்தம் 115,000 முகப்பு பகுதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் ஒரு முகப்பிற்கும் மற்றொரு முகப்பிற்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள அடைப்பை சரி செய்ய நவீன இயந்திரங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. மழைநீர் தேங்கும் என ஏற்கனவே கண்டறியப்பட்ட பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பகுதிகளில் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. பருவமழையின் போது மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகிறது. நடிகர் விஜயின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் ரசிகர்கள் குவிந்தனர். விஜயின் 47வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டின் முன்பு காலை முதலே ரசிகர்கள் குவிந்தனர். ரசிகர்கள் சிலர் பரிசுப் பொருட்களுடன் நீண்ட நேரம் காத்திருந்தனர். பின்னர் விஜயை பார்ப்பதற்காக அவரது வீட்டின் வாசலின் முன்பு சாலையில் அமர்ந்தனர். எனினும் நடிகர் விஜய் வெளியே வரவில்லை. சாப்பிட கூட தேவையில்ல, காலில இருந்து நின்றுதாங்கிறோம். இன்னும் நிக்க சொன்னா கூட நிப்போம் நாங்க. அவர் சும்மா வந்து ஒரு கை ஆயின்னு காமிச்சா போதும், அதுவே இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு எனர்ஜி மாதிரி தான் இருக்கு. இந்நிலையில் விஜய் வீட்டுக்கு வந்த காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் இயக்க பொறுப்பாளர் சரவணன் நடிகர் விஜய் வீட்டில் இல்லை என்றும் கலைந்து செல்லும்படியும் ரசிகர்களை கேட்டுக் கொண்டார். இதையடுத்து கேக் வெட்டி விஜயின் பிறந்த நாளை ரசிகர்கள் கொண்டாடினர். விஜயின் பிறந்த நாளையொட்டி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது. மேலும் அங்குள்ளவர்களுக்கு விஜய் ரசிகர்கள் லட்டு வழங்கினர். இந்தியாவுக்கு எதிரான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணி நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. இங்கிலாந்தின் சவுத்ஹாம்டன் நகரில் கடந்த 18ஆம் தேதி தொடங்கிய இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 217 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. தொடர்ந்து ஆடி வரும் நியூசிலாந்து அணி 2 விக்கெட் இழப்புக்கு 101 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் கனமழை காரணமாக 4ஆம் நாள் ஆட்டம் நேற்று ரத்து செய்யப்பட்டது. சவுத்ஹாம்டன் நகரில் தொடர்ந்து மழை பெய்ததால் இன்றைய 5ஆம் நாள் ஆட்டம் 1 மணி நேரம் தாமதமாக தொடங்கியது. ராஸ் டெய்லரும் கான் வில்லியம்சனும் களமிறங்கினர். இதில் ராஸ் டெய்லர் 11 ரன்களில் ஆட்டம் இழந்தார். சற்று முன்பு வரை நியூசிலாந்து அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன்களை சேர்த்திருந்தது. கொரோனா 3வது அலையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா தொற்று எண்ணிக்கையும் சிகிச்சையில் இருப்போர் எண்ணிக்கையும் படிப்படியாக குறைந்து வருகிறது. கடந்த 4ஆம் தேதி 9,337 இருந்த நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளின் எண்ணிக்கை தற்போது 6,022 குறைந்துள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 1,317 இடங்களும் கோவையில் 758 இடங்களும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளாக உள்ளன. குறைந்தபட்சமாக ராமநாதபுரத்தில் 8 இடங்கள் நோய் கட்டுப்பாட்டு பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளன. வீடுகளிலேயே கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள உதவும் ஆன்டிஜென் கிட் வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இந்த முறையில் மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளுக்கு மாநில அரசு அங்கீகாரம் வழங்காமல் உள்ளது. 250 ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த கிட்டில் சளி மாதிரிகளை முறையாக சேகரிக்காவிட்டால் பரிசோதனை முடிவுகள் தவறாக வரக்கூடும் என்றும் ஆன்டிஜென் கிட் பரிசோதனையில் பாசிட்டிவ் வருபவர்களின் பெயர்கள்
மாநில கொரோனா பாதித்தவர்கள் பதிவேட்டில் இடம்பெறாது என்றும் மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று எண்ணிக்கை குறைய தொடங்கியிருக்கும் நிலையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் மக்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளது. கோவை மாவட்ட சுகாதாரத்துறையிடம் தடுப்பூசிகள் கையிருப்பு இல்லாததால் புறநகர் பகுதிகளில் தடுப்பூசி போடும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. மாநகராட்சி பகுதிகளில் நாளொன்றுக்கு 100 பேருக்கு மட்டுமே டோக்கன்கள் விநியோகிக்க திட்டமிட்ட நிலையில் SIHS காலனி, வெள்ளக்கிணறு ஆகிய பகுதிகளில் உள்ள முகாம்களில் 100 டோக்கன்களையும் முழுவதுமாக வழங்கவில்லை என கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் கொரோனா தடுப்பூசி முகாமில் நடன கலைஞர்கள் கொரோனா கட்டுப்பாடு குறித்த பாடலுக்கு நடனமாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனிடையே ஹைதராபாத்தில் இருந்து 3,10,000 கோவாக்சின் தடுப்பூசிகள் சென்னை வந்தடைந்தன. இந்த தடுப்பூசிகளை தட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு அனுப்பி வைக்க உள்ளதாக மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் கொரோனா 3வது அலையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரித்து வருகிறது. இந்த வழக்கை மீண்டும் விசாரித்த நீதிமன்றம் கொரோனா 2வது அலையை எதிர்கொள்ள உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகளை அகற்ற வேண்டாம் என்றும் ஆக்சிஜன் உற்பத்தியை தொடரவும் உத்தரவிட்டது. மேலும் தடுப்பூசி விநியோகத்தை துரிதப்படுத்த உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது.